என்னண்ணா அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சது கிடைச்சது. உன் தலையில இடி விழுற மாதிரி கிடைச்சது. என்னண்ணா இப்படி பேசுறீங்க? நீ மலை போல நம்பிக்கிட்டு இருந்தியா பாலு, அதான் பழம் செருப்பு. அதே பரோபகாரன் டாக்டர் பேமாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். பனை மரத்துல தேடு கூட்டி தென்னை மரத்துல அண்டை கட்டினாப்புல அதை ஒன்ன லவ் பண்ணிட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்க போறான். நிஜமாவா? யார் சொன்னாங்க? அவங்க வீட்டு வேலைக்காரங்கன்னா சொன்னாங்க. இந்த நாலஞ்சு நாள்ல கல்யாணம் கூட நடக்க போகுதா? ஐயோ, அப்ப எங்கேது? அதோ கதிதான், நான் அப்பவே சொன்ன கேட்டியா? அவர் நல்லவர், அப்படி இப்படின்னு பிரமாணமா பேசுன. இப்ப பாத்தியா, வழியில போற பூரான காதை எடுத்து விட்டுக்கிட்டு குத்துதே குறையுதுன்னா என்ன பண்றது? இது என்ன சாதாரண மேட்டரா? அவன லவ் பண்றதுக்கு முன்னாடியே 1000 தடவை 1000 டைம்ஸ் யோஜனை பண்ணிருக்கோம் தங்கச்சி, நீ திங்க் பண்ணிருக்கணும். அவன் தான் வரான், நீ பேசாம இரு, நான் அவனை ஒரு கை பாத்துக்கிறேன். வருக வருக, வருங்கால மைத்துனரே வருக. மன்னிச்சுங்க, உட்கார. லாயர் பாலு இருக்காரா? அந்த அயோக்கியன் லாயர்னு சொல்லாதீங்க, லோபர்னு சொல்லுங்க, ஜெக பிராட்னு சொல்லுங்க, அயோக்கிய அக்கிரமக்கார அணியாக்கார என்னென்ன சொல்லணும் அவ்வளவு சொல்லுங்க. நீங்க நிக்கிறீங்க, உட்கார் உட்கார் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம். பாலு உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சானா? எனக்கு கெடுதல் செஞ்சானா? என் தங்கச்சிக்கு செஞ்சான். பாருங்க சார், அது நிக்கிறத பாருங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதல் செஞ்சான். காதல் செஞ்சானா? இப்போ பரோபகாரம் பொண்ணை காதல் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்க போறான். செய்யலாமா சார்? செய்யலாமா? நீங்க சொல்லுங்க. நீங்க நான் வந்து அப்படியா? ஆம், என் கழுத்துல தாலி போடுறேன்னு சொல்லி தூக்கு கயிற போடுறேன். ஐயோ அயோக்கியம். அம்மா நீ வருத்தப்படாது, இனிமே உனக்கு எந்த விதமான கெடுதல் வராம நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு ஒரு தங்க மாதிரி. நான் வர்றேம்மா, வர்றேன்ப்பா. சார், நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். தங்கச்சி வருத்தப்படாத, தங்கச்சி வருத்தம்.